தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாப் ஸ்கை தமிழ் நான் உங்க ஹரீஷ் குமரன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து முதல் முறையாக ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆமாம் நீங்கள் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன்லையும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் என்ன போஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க சொல்கிறாங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் டப்ளியூ 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 டாட் சிஎம்இஆர்ஐ டாட் ஆர்இஎஸ் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க மொத்தமாக ஒரு இருபத்தி ரெண்டு காலி பணங்கள் இருக்குது சேலரியை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுரூபா இருக்கும்னு சொல்கிறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து பார்க்கும்போது ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா உங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாகவே இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு இருபத்தி எட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஏஜில் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி இருந்தால் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி ஓரு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியை எவ்வளோ வேகமாக அனுப்ப முடியுமோ அவ்வளோ வேகமாக அனுப்பிடுங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்ட்டிங்கை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க சிவில்லில் டிப்ளமோ முடிச்சவங்க அடுத்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸில் முடித்தவங்க ஆட்டோமொபைலில் முடித்தவங்கன்னு இதில் எந்த கேட்டகிரியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு சேலரியோட அடிஷ்னலாக டியர்னஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு நிறைய கன்செஷன்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹவுஸு ட்ராவலு லீவ் ட்ராவல் கன்செஷனு எல்லாமே அவங்களே கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரேட் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுலையும் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான செலெக்ஷனே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு நூறுரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ கலெக்ட் வெப்சைட் மூலமாக நீங்கள் பே பண்ணலாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் அனுப்பின பேமெண்ட்டோட பிரிண்ட் அவுட் அண்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட காப்பி ஒன்றும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று தான் அப்ளை பண்ணணும் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்க ப்ரோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஹார்ட் காப்பி அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மகாத்மா காந்தி அவென்யூ துர்காபூர் செவன் ஒன் த்ரீ டூ ஜீரோ நைன் வெஸ்ட் பெங்கால் இங்கே தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அதே மாதிரி அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத வெளியே கவரில் மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணாம் இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ